ஐந்து ஆண்டுகளில் 1000-க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 VAO எக்ஸாம்ஸ், ரயில்வே NTPC JEE குரூப் D தேர்வுகள், பேங்க் எக்ஸாம் IBPS, SBI, RBIக்கான கிளர்க் PO எக்ஸாம் மற்றும் TRB, TNEB, SSC, JEE போன்ற டெக்னிக்கல் தேர்வுகளுக்கும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள் நடைபெறுகிறது. ஃபார் கான்டாக்ட் 7305-533-533. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் அலி யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனலில் ரெகுலராக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்த போர்டிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, NHSRCL அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற போர்டிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ மொத்தம் வந்து 61 வேகன்சி இருக்குது. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருந்துருக்கணும், எந்த ஏஜ் லிமிட்டுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சின்றது வந்து பார்த்துடலாம். இது என்ன போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும் கீழே வந்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 61 வேகன்சின்னு சொன்னேன் இல்லையா. இது எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மொத்தமாக 53 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 வேகன்சி இருக்குது, எஸ்டிக்கு வந்து 14, இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செஷன் அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கு வந்து 5 வேகன்சி, யூஆர்னா அன்ரிசர்வ்டு அவங்க வந்து 21 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, மொத்தமாக 53. ஸோ இப்படி தான் வந்து வேகன்சி செக் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, மொத்தம் இத்தனை போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரைட் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ரெக்யூர்ட் அப்படிங்கிற காலத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் சிவில் அப்படிங்கிற ஒரு கிரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, டிப்ளமோ அல்லது பிஇ அல்லது பிடெக் எதில் படிச்சிருக்கணும் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் எஸ்என்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி தான் பிஇ, டிப்ளமோ அல்லது பிடெக். ஆனால் என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கலில் படிச்சிருக்கணும் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் வந்து படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்துருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனி டிகிரி கேன் அப்ளை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் அண்ட் கீழே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஜென்ரல் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும் எனி டிகிரி கேன் அப்ளை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேணும். அதுக்கு கீழேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதே காலத்தில் அதுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என்டிக்கும் 2 இயர்ஸ் தான், எலக்ட்ரிக்கலுக்கும் 2 இயர்ஸ் தான் அண்டு ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த டேபிளில் காலம் செக் பண்ணோம். அண்ட் இதிலே வந்து பே ஸ்கேல் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேலரியாக வரும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 40,000 1,40,000 வரைக்கும் வரும். ஸோ அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே சேலரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மட்டும் 50,000 160,000 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன ஏஜ் லிமிட்டில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 20 இயர்ஸ்லேருந்து 35 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ மினிமமாக வந்து உங்களுக்கு 20 வயசு மேலே இருக்கணும், மேக்ஸிமம் 35 வயசுக்கு உள்ளே இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதா கேட்டிங்கன்னா, கீழே வந்து அதுக்கான இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா கன்செஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எஸ்சி எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு வந்து 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஓபிசி பீப்புளுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணப்படுவீங்க அப்படின்ற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னா, மொத்தம் 3 ஃபேஸ் வந்து சொல்லியிருக்காங்க, சிபிடி, பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிபிடி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதாவது ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆனவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் பண்ணப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டு வர கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெடிக்கலையும் வந்து எப்படி ஃபிட்டாக இருக்கீங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து
எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா, இது பெர்மனன்ட் ஜாப்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து கான்ட்ராக்சுவல் ஜாப் தான். ஸோ அது வந்து அவங்க மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கான்ட்ராக்ட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஷியூரிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷியூரிட்டி பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் கடந்து உள்ளே போய் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாண்டில் வந்து சைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாண்ட் படி பார்த்தீங்கன்னா 3 லாக்ஸ் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் GST சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் கண்டிப்பாக அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் கவனிக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுக்கு அடுத்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி அவங்க இதில் எதுவுமே சொல்ல, ஸோ அதில் மேக்ஸிமம் இருக்காது. அண்ட் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா நியூ இயர் தான், அதாவது 1/1/2021 சாயங்காலம் 6 மணிக்குள்ள நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி தான் அதுக்கு அப்ளை பண்ணணும். அண்டு இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லி பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.